வெல்கம் பேக் கைஸ் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட்டிக் ஃபைல் ஏதோ ஒன்றே நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பதினா ஷூவ் ஆகும் ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷட் பண்ணி ஷூட்டாக பார்த்துலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஓகேவா ஸோ இதில் ஆல்மோஸ்ட் வந்து பதினாறு ஃபுல்லாகவே பிக்கு தான் ஆட் பண்ணால் பாருங்கள் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நேசில் கன்வெர்ட் ஸோ முடி நேசிட்டு பிக் இருந்துச்சுன்னா ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை பிஎன்ஜி இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும் இது ரெண்டும் எப்படின்றது குயிக்காக பார்த்து வந்துடலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேக் போய்ட்டு குரோமே ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ரூமும் கொடுங்க இதில் நிறைய வெப்சைட் வரும் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தா அடாப்ட் தான் நான் ஜஸ்ட் அது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டில் அப்லோடு இமேஜ்னு கொடுத்து நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நான் செலவு பண்ணிக்கிறேன் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னா உங்களால் குவாலிட்டியாக பிக்கை வந்து பண்ணால் டவுன் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு தான் நான் வந்து பண்ணேன் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறேன் நீங்களும் ஃபெனா யூஸ் பண்ணலாம் பட் இதில் நீங்கள் டவுன் பண்ணாக்க சைன் அப் பண்ணுற மாதிரி கொடுங்க ஃபேஸ்புக் இமெயிலை கொடுத்தாலே போதும் ஈஸியாக நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் கொடுத்துக்கிறேன் ஆல்ரெடி நான் டவுன் பண்ணிவிட்டு அதனால் எனக்கு இப்படி வருது நான் வந்து பார்த்திங்கனா கேன்சல் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஆட்மெஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நான் பிக்கை கன்வெண்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்துட்டு ஒரு நேசில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸை கூட்டு மீட்டை கூட்டு நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய அதை பிக்கை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க மேலே த்ரீ பட்டனை கொடுத்துட்டு ஃபுல் கம்ப்ரெஸை கூட்டு மோட்ஸில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிக் தோற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு புகுத்தொருமே நீங்கள் வந்து ப்ராஜென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்கிறேன் ஓகேவா மேலே எஸ் பட்டனை க்ளிக் பண்ணிவிட்டு ப்ளே ஃப்ரம் ஆஸ் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்து இப்போ பையனாக்க இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானேஸ்லாம் இதே நீங்கள் ஷேவ் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நீங்கள் ப்ரிஷ்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணிட்டு கீழே மூவ் ஆகினாக்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஷோ ஆகும் ஸோ இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் அவங்ககிட்ட மிடோ போட்டு பேஜு மேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் மேலே இடையிட்டே இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க கரெக்டாக இந்த லேயருக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்துச்சுட்டு ஸோ இந்த லேயர் நான் அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு இந்த பிக்கையும் நீங்கள் அஸ்டைன் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மோட்டர்ஸல் போயிட்டு தட ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஒரு சைஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அசைன் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த பிக்கை கீழே ஒரு லேயர் இருக்கும் ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபர்ட்டு நீங்கள் அப்படி காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணீங்களே ஸோ அந்த இமேஜ் நீங்கள் கிளிப்பாகிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு இந்த த்ரீ பட்டனை கிளிக் பயிட்டு அங்கே காப்பி பண்ண எஃபர்ட்டு இதில் அப்படியே நீங்கள் பேஸ் பண்ணி விட்டீங்கன்னாக்க நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு கிடச்சிருக்கும் இப்போ அந்த லேயர் நீங்கள் வந்து பார்த்தா டிலிட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணுற பிக் வந்து பார்த்தா சோலவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கட் இருக்கும் கீழே இந்த ஓகே சைடில் இருந்தால் வந்து பார்த்தா கொஞ்சம் இதாக இருக்கும் ஜஸ்ட் அதுக்கு நான் வந்து பண்ணிணா ஒரு எஃபெக்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஜஸ்ட் நான் வந்து பார்த்தா அதை ஆன் பண்ணி விட்டுக்கிறேன் ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை அந்த வேபில் ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா ஆங்கிளை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் ஜஸ்ட் நீங்கள் சைடில் இருக்கிறது நீங்கள் வந்து பண்ணிணா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ வேணும் நீங்கள் வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த ஸ்டிக்கில் வந்து பார்த்தா ஆட் நான் பிக்குக்கு தகுந்த மாதிரி ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன் பட் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறாக்க ஜஸ்ட்டு அந்த சாங் மேலே லேர் நீங்கள் கிளிக் ஆகிட்டு கலர்ஃபுல் கொட்டும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பார்த்தாக்க கலரே சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணுணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இதுக்கப்புறம் நாம் இப்போ கார்ட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த க்ரே கலர் இமேஜர் நீங்கள் கிளிப் ஆகிட்டு கலர்ஃபில் கொட்டு ஸ்டாரிங் கொட்டு இப்போ நீங்கள் நைனேஷன் கன்வெர்ட் பண்ணலாம் அந்த பிக்க சில போய்ட்டு மேலே ப்ளஸ் எங்கே கொடுத்தினாக்க கரெக்டாக அதில் ஆட் ஆகிடும் ஸோ இது சேமத்தில் அடுத்த கிரே கலருமே நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்க ஒரு குரூப் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் எப்படி பிக் ஆட் பண்ணால் ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போய்ட்டு எடு குரூப் வைக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க்கு வந்துக்கோங்க இப்போ ப்ளஸ் ஒன் கூப்பிட்டு மீடியோ கூப்பிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆர்ட்டு பிக்கு கீழே கொண்டு வந்து இந்த பிக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கையும் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலப் பண்ணிவிட்டு மோட்டர் போயிட்டு தட ஆப்ஷனை கிளிக் போயிட்டு ஒரு சைஸை லைட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளப்பி போய்ட்டு நான் கரெக்டாக அதில் செட் ஆகிற மாதிரி நான் வந்து தானே செட் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே ஜஸ்ட்டு இப்போ நான் அப்படியே பேக் வந்துக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் புல் பார்த்த மாதிரி எதுவும் ஆடாயிடுச்சா நெக்ஸ்ட் மாதிரி ஒரு லேயருக்கும் ஜஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேமெத்தில் நீங்கள் ஒன் ஒன்னா பிக் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ நீங்கள் ஒரு பிக்கு தான் ஆட் பண்ணுறோன்னு இல்லை ஸோ உங்கள்கிட்ட நிறையா பிக்கு இருந்துச்சுனாக்கா ஸோ இப்போ நான் சொன்னி கொடுத்தா அதே சேம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பிக்கையும் நீங்கள் நினைச்சில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இது ஒன்று ஆட் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னொரு குரூப் இருக்கும் ஜஸ்ட்டு அதே சேம் தான் குரூப்பை கிளிக் போய்ட்டு எடுக்கிரப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் எங்கிட்டே மீடியோ கொடுத்து நம்ம பிக்கை செல பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர்க்கில் கொண்டு வந்துட்டு இந்த லேயருக்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் அசைன் பண்ணி விட்டுக்கோங்க ஜஸ்ட் அந்த பிக்கை செல போயிட்டு மோட்டர்ஸில் போயிட்டு தடவை கிளிப் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க போதும் நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க ஸோ பார்த்தீங்களா இதுவும் ஆயிடுச்சா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கனாக்க அந்த எலக்ட்ரிக்கல் எஜ்ஜு இருக்கா நான் வந்து பார்த்தேன் பிக்கு தருமாதிரி கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அதை சேஞ்ச் பண்ணுறதுன்னு நீங்கள் நினைக்கிறனாக்க ஜஸ்ட் அவங்க குரூப் பே க்ளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் குள்ளே போய்ட்டு செகண்ட் எஃபெக்டே இருக்கா எலெக்ட்ரிக்கல் கல் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மூப்பைனா கலர் ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட்டு இந்த எல்லோவுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்கா கலரே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ கலர்லுமே நான் சேம் பிக் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா க்ரீன் கலர் ஸோ இதில் பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்து தெரியும் மட்டும் தான் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன் மீது இருக்கிறதுல எதுவுமே எஃபெக்ட் இருக்காது நீங்கள் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் ரொம்பவே சிம்பிள் தான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த க்ரீன் கலர்லேயே க்ளிக் ஆயிட்டு எஃபெட்குள்ளே போயிட்டு இந்த த்ரீ பட்டனை கிளிக் போய்ட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அடுத்தடுத்த க்ரீன் கலரில் அப்படியே இந்த எஃபெட்டை பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ முடிஞ்சு நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் போல் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ நம்மளுடைய வீவர்ஸா சஜஷன் பண்ணீங்க நீங்கள் பாத்தீங்கன்னாக்கா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சோ லாஸ்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு இப்போ நீங்க பொருள் பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு சோ அவ்வளோ ரொம்ப ஈஸியா இருக்கா நீங்கள் சூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டு நீங்கள் மறக்காமல் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பண்ணி ஷூட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கிளா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னால் பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் இட்டு கூட பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்